வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் இதில் நேப்பியர் ஃபார்முலா நேப்பியர் சூத்திரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முக்கோணம் ஏபிசியில் இதில் வந்து 3 ஃபார்முலா இருக்குது. நம்ம எதாவது ஒன்று நிரூபித்தா போதும், சரியா? நம்ம முதல்ல இதை நிரூபித்தா போதும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இதை அப்படியே கொடுத்துட்டு நிரூபுகன்னு கேட்பாங்க. முக்கோணம் ஏபிசியில் டேன் ஏ மைனஸ் பி 2 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காட் சி பை டி, இதை கொடுத்துட்டு இதை நிரூபுகன்னு கேட்பாங்க. நேப்பியர் ஃபார்முலான்னு கேட்டால் எழுத தெரியணும், இல்லை இதை மட்டும் கொடுத்து நிரூபிக்க சொன்னாலும் நீங்கள் நிரூபிக்கணும், சரியா? வாங்க, இப்போ நம்ம முதல் இதை நிரூபிக்கலாம். எதை பயன்படுத்தி நிரூபிக்க போகிறோம்னா, சைன் விதியை பயன்படுத்தி தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். முதல்ல சைன் விதி எழுதலாமா? சைன் ஃபார்முலா, சைன் சூத்திரம், சைன் சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம இதை நிரூபிக்க முடியும். பாருங்கள், சைன் சூத்திரம் என்ன? ஏ பை சைன் ஏ, ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு எவ்வளவு? 2 ஆர். இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னா, ஏபிசியோட மதிப்புகள் வேணும். பாருங்கள், முதல் இதையும் கடைசியும் நம்ம சமப்படுத்த போகிறோம். அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2 ஆர். அப்போ ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள்? 2 ஆர். இந்த பாருங்கள், சைன் ஏ எங்கள் வகுத்துல இருக்கு, அங்கே வந்து பெருக்கலாம் மாறும் இன்ட்டு சைன் ஏ. அடுத்தது ரெண்டாவதையும் கடைசியும் சமப்படுத்த போகிறோம். பி பை சைன் பி ஈக்குவல் டு 2 ஆர். நமக்கு பி தான் வேணும். அப்போ பி ஈக்குவல் டு 2 ஆர். சைன் பி இங்கே வகுத்தில் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அதுக்கடுத்து பாருங்கள், கடைசி ரெண்டையும் அதாவது மூணாவது நாளாவது நான் சமப்படுத்த போகிறோம். சி பை சைன் சி ஈக்குவல் டு 2 ஆர். நமக்கு சியோட மதிப்பு தான் வேணும். சி ஈக்குவல் டு 2 ஆர் இன்ட்டு சைன் சி. என்ன செஞ்சிட்டோம்? ஏபிசி மதிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் இந்த வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டு ஈஸியாக நம்ம இடது பக்கத்தை கொண்டு வந்துடலாம். முதல்ல வலது பக்கத்தை எடுத்து எழுதுங்க, என்ன இருக்குது பாருங்கள். தேர்ஃபோர் ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காட் சி பை 2. இதில் இந்த ஏபிக்கு மதிப்புகளை பிரதிடுங்க. ஏவோட மதிப்பு பாருங்கள், இந்த ஏக்கு பதிலாக 2 ஆர் இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக 2 ஆர் சைன் பி பை ஏக்கு பதிலாக 2 ஆர் சைன் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 ஆர் சைன் பி. எழுதிட்டோமா? இந்த காட் சி பை 2 அப்படியே வரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலன்னா 2 ஆரை நம்ம பொதுவாக எடுக்கலாம். 2 ஆரை பொதுவாக எடுத்துட்டோம்னா, அந்த இடத்துல சைன் ஏ மட்டும் இருக்கும். மைனஸ் 2 ஆரை எடுத்துட்டோம்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? சைன் பி மட்டும் இருக்கும். பை இந்த இடத்துல 2 ஆரை நம்ம பொதுவாக எடுக்கலாம். பாருங்கள், 2 ஆரை பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன மட்டும் இருக்கும்? சைன் ஏ மட்டும் இருக்கும் ப்ளஸ் 2 ஆரை வெளியே எடுத்துடும், அந்த இடத்துல என்ன இருக்கும்? சைன் பி மட்டும் இருக்கும் இன்ட்டு காட் சி பை 2, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர் இந்த 2 ஆர் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், சைன் ஏ மைனஸ் சைன் பி இருக்கா, இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்தணும். சைன் ஏ மைனஸ் சைன் பின்னா ஃபார்முலா 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2, 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை 2, சைன் ஏ மைனஸ் பி பை 2 பை. அதே மாதிரி இங்கே சைன் ஏ ப்ளஸ் சைன் பிக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன வரும்னா, 2 சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2, ஏ மைனஸ் பி பை 2 இன்ட்டு இந்த காட் சி பை 2 அப்படியே தான் வரும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சைன் ஏ மைனஸ் சைன் பிக்கு ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம், அதுக்கடுத்து சைன் ஏ ப்ளஸ் சைன் பிக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்திருக்கோம், இது அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா என்ன வரும் பாருங்கள். இந்த இடத்துல கோணங்கள் சமமாக இருக்குது. பாருங்கள், பென்சிலை வச்சு வட்டம் போட்டு காமிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி பை 2, ஏ ப்ளஸ் பி பை 2. அப்போ இதை நம்ம தனியாக பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து பெருக்கலாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே இந்த இடத்துல பெருக்கலாக தான் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல காஸ் பை சைன் அப்படின்னா காட்ஸ், காஸ் பை சைன் அப்படின்னா என்னது?
காட் ஏ ப்ளஸ் பி பை இரண்டு. இந்த இடத்துக்கு வாங்க, சைன் பை காஸ், சைன் பை காஸ்னா டேன், டேன் இங்கே ஏ மைனஸ் பி பை இரண்டு, இங்கே ஏ மைனஸ் பி பை இரண்டு. அப்போ அந்த ஏ மைனஸ் பி பை இரண்டு அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் காட் சி பை இரண்டு அப்படியே வந்துடும். நமக்கு இங்கே ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், டேன் ஏ மைனஸ் பி பை இரண்டு தான் வரணும். பாருங்கள் இந்த இது வந்துருச்சு, டேன் ஏ மைனஸ் பி பை இரண்டு வந்துருச்சு. இதை ரெண்டே நம்ம நீக்கணும் சரியா. இந்த இடத்துல ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா முக்கோணம் ஏபிசியில். அப்போ முக்கோணத்தில் இருக்கக்கூடிய மூன்று கோணங்கள் ஏபிசி இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு 180 டிகிரி. நமக்கு இப்போ என்ன வேணும்னா ஏ ப்ளஸ் பி தான் வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும், 180 மைனஸ் சின்னு வரும். நம்ம ரெண்டை கொண்டு வகுத்துடலாமா, அப்புங்க ஏ ப்ளஸ் பி பை இரண்டு. இந்த இடத்துல எல்லாத்தையும் ரெண்டை கொண்டு வகுத்துருங்க, 180 மைனஸ் சி பை இரண்டுன்னு எழுதலாம். இதை கூட கொஞ்சம் பிரித்து எழுதலாம் பாருங்கள், எப்படி எழுதலாம், 180 பை இரண்டு மைனஸ் சி பை இரண்டு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணுங்கள், 9 2 12 90. அப்போ இந்த இடத்துல 90 டிகிரி மைனஸ் சி பை இரண்டு. எதோட மதிப்பு, ஏ ப்ளஸ் பி பை இரண்டோட மதிப்பு. இந்த இடம் கொஞ்சம் முக்கியமானது. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு காட் அப்படியே வந்துருமா, ஏ ப்ளஸ் பி பை இரண்டு. பாருங்கள் ஏ ப்ளஸ் பி பை இரண்டுக்கு பதிலாக என்ன மாற்றலாம், 90 மைனஸ் சி பை இரண்டுன்னு நம்ம மாற்றலாம். இது எந்த மாற்றம் இல்லை, மிச்சது எந்த மாற்றம் இல்லை. டேன் என்னது, ஏ மைனஸ் பி பை இரண்டு. இந்த இடத்துல இந்த காட் சி பை இரண்டு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு காட் 90 மைனஸ் டீட்டானா டேன் டீட்டா. காட் 90 மைனஸ் டீட்டா, ஒரு சின்ன ஃபார்முலா 9 பார்த்துருப்போம். காட் 90 மைனஸ் டீட்டா அப்படின்னு என்னது, டேன் டீட்டா. டேன் இங்கே டீட்டாவில் என்ன இருக்குது, சி பை இரண்டு. இந்த இடத்துல பேலன்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும், டேன் ஏ மைனஸ் பி பை இரண்டு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஃபார்முலா காட் சி பை இரண்டு, அதாவது காட் டீட்டா அப்படின்னா அது நம்ம எப்படி எழுதலாம், 1 பை டேன் டீட்டான்னு எழுதலாம். 1 பை டேன் டீட்டா, டீட்டாக்கு பதிலாக எங்கே என்ன இருக்குது, சி பை இரண்டு. அதாவது காட் சி பை இரண்டு நம்ம எப்படி எழுதலாம், 1 பை டேன் சி பை இரண்டு எழுதலாம். இப்போ பாருங்கள் இந்த டேன் சி பை இரண்டும் இந்த டேன் சி பை இரண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே டேன் ஏ மைனஸ் பி பை இரண்டு பெருக்குனா என்ன வந்துடும், டேன் ஒன்றை கொண்டு பெருங்கன்னா அந்த இதே தான் வரும், ஏ மைனஸ் பி பை இரண்டு. இதான் என்னது நமக்கு தேவையானது, பாருங்கள் ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காட் சி பை எடுத்து என்ன கொண்டு வந்துட்டோம், டேன் ஏ மைனஸ் பி பை இரண்டுன்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே இடது பக்கம் என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காட் சி பை இரண்டு. இதான் என்னது நம்ம நிரூபிக்க வேண்டிய ஃபார்முலா. அதாவது வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டு எதை நிரூபிச்சிட்டோம், இடது பக்கத்தை நிரூபிச்சிட்டோம் சரியா. அவ்வளோதான், இந்த ஃபார்முலா முடிந்தது. நன்றி.